வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவன் தாமே கடந்த ஒரு வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்நாளை காண செய்துள்ளார். அவருக்கு நாம் அனைவரும் நம் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர் ஒருவரே வல்லவர், நம் அனைவரையும் பாதுகாத்து இவ்வுலகில் வாழச் செய்பவர். இன்றைய நாளிலே செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பானது நியாய தீர்ப்பு. நம் வாழ்வில் நியாய தீர்ப்பு என்பது மாற்றி அமைக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பை குறித்தான சில விஷயங்களை நாளிலே நாம் காண்போம். முதலாவது, நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்று பார்ப்போம். நியாய தீர்ப்பு என்றால் என்ன? இது கிறிஸ்தவர்கள் அனைவரும் பெரும்பாலும் அறிந்ததாக இருக்கும். இருக்கும் நாம் இதை சரி சிறிதளவு பகிர்ந்து கொள்வோம். நியாய தீர்ப்பு என்றால் என்ன? மரணத்திற்கு பின்பு, அதாவது மனிதன் தனது மரணத்திற்கு பின்பு இரு வகையாக பிரிக்கப்படுகிறான். அதாவது தான் செய்த பாவம் மற்றும் நன்மையை பொறுத்து அவன் இருதரமாக பிரிக்கப்படுகிறான். அதுவே நியாய தீர்ப்பு எனப்படும். மனிதன் மரணத்திற்கு பின்பு அவருடைய மனிதனுடைய சரீரமானது இப்புவியிலே மக்கி சென்று விடுகிறது. மேலும் ஆவியானது தேவனிடத்தில் செல்கிறது. ஏனென்றால் இந்த ஆவி தேவனால் தரப்பட்டது. மேலும் இந்த ஆத்மா ஆனது தான் செய்த பாவத்தின்படியும் நன்மையின்படியும் நியாய தீர்ப்புக்கு உள்ளாக செல்கிறது. முதலாவது, இந்த ஆத்மா ஆனது தான் செய்த பாவத்தின்படி பாதாளத்திலும் மேலும் நன்மையின்படி இளைப்பாறுதலும் அடைகிறது. பின்னர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு பின்னர் இந்த ஆத்மாவும் மரணத்திற்கு உள்ளானவர்களுடைய ஆத்மாவும் மேலும் அவ்வேளையில் இப்புவியில் உயிருடன் உலாவிக் கொண்டிருப்பவர்களுடைய ஆத்மா ஆகிய அனைத்தும் இணைந்து நியாய தீர்ப்புக்கு செல்கிறது. இது இரண்டாம் வருகைக்கு பின்னதாக நடப்பதாகும். அப்படியென்றால் இந்த நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா என்று எடுத்துக்கொள்ளலாம். நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? இந்த கேள்வியின் பதில் கட்டாயம் அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு என்பது இப்புவியில் உள்ள அநேக மக்களுக்கும் பொருந்தும். நியாய தீர்ப்பு என்பது அநேகருக்கு பொருந்தும். மரணம் என்பது நம் வாழ்வில் கட்டாயம். மரணத்தை யாராலும் தள்ளிவிட முடியாது. அது கட்டாயம் நிகழும் என்றால் மரணத்திற்கு பின்பு நியாய தீர்ப்பும் கட்டாயம் நிகழ்ந்தே தீரும். மரணமடைய அநேக உயிர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்பை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், பொதுவாக மாணவர்களுக்கு தேர்வானது நடைபெறும். சாதாரண எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம், மாணவர்களை எடுத்துக்கொள்ளலாம். தேர்வுக்காக முன்கூட்டியே தயாராக இருப்பார்கள். அந்த தேர்வை சரி வர எழுதி முடித்ததன் பிறகு அதற்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். தேர்வுடைய ரிசல்ட் பாஸ்னு வரும் இல்லை ஃபெயில்னு வரும், மதிப்பெண்களை வச்சு நம்ம அதை பிரித்து கொள்வோம். அதுபோல தான் இந்த புவி வாழ்க்கையும். இந்த புவி வாழ்க்கை என்பது நமக்கான ஒரு தேர்வாக இருக்கிறது. அதனுடைய ரிசல்ட் பரலோகம். இந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து கொள்ளும் வகையில் இந்த புவி வாழ்க்கையானது ஒரு தேர்வாக இருக்கிறது. அந்த தேர்வை எவ்வாறு எழுதுகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட் இருக்கும். இந்த ரிசல்ட் பாஸ் ஃபெயில்னோ இல்லை 90 மதிப்பெண் 80 மதிப்பெண்ணோ பிரிக்க முடியாது. இங்கே ரெண்டே ரெண்டு ரிசல்ட் தான், ஒன்று பரலோகம் இன்னொன்று நரகம். அந்த ரிசல்ட் தரப்போகிறவர் நம்மளுடைய தேவன். இதிலிருந்து யாரும் தப்பிச்சு விட முடியாது. இந்த ரிசல்ட்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. சிலர் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தேர்வில் பல தவறுகளை செய்கிறோம். பலர் இந்த தேர்வை சரிவர எழுதுறதில்லை. இதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்த நியாய தீர்ப்பின் சமயத்தில் தாங்கள் விரும்பாத சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பின் சமயத்தில் தாங்கள் விரும்பிய நிலையை விட்டு விரும்பாத நிலைக்கு தள்ளப்பட காரணம் அவர்கள் செய்யும் தவறாக இருக்கிறது, நாம் செய்யும் தவறாக இருக்கிறது. சரி, தேவன் அப்படி என்றால் எதன் நிமித்தம் நம்மை நியாயம் தீர்க்கிறார்? எதன் நிமித்தம் நம்மை நியாயம் தீர்ப்பார் தெரியுமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 5:30 எடுத்துக்கொள்வோம். யோவான் 5:30 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 132. யோவான் 5:30 30வது வசனம்.
நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. முதலாவது, இந்த நியாயம் தீர்க்கக்கூடிய காரியத்தை யார் கையில் கொடுத்துருக்காருன்னா, பிதா இயேசு கிறிஸ்துவோட கையில் தான் கொடுத்துருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய விருப்பத்தின்படி நம்மளை நியாய தீர்த்துருவாரா? இல்லை அவர் நினைக்கிறாரு பரலோகம் போனோம் நரகம் போனோன்னு, அவருடைய விருப்பத்தின்படி நம்மை நியாயம் தீர்ப்பாரா? கட்டாயம் அல்ல. நம்முடைய முடிவை நாம் தான் எடுக்கிறோம். நாம் பரலோகம் செல்ல வேண்டுமா நரகம் செல்ல வேண்டுமா என்று அவரது சுயமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். அந்த வசனத்தில் அழகாக கூறியிருக்கு பாருங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை. அவர் சுயமாக அவர் முடிப்பெடுப்பதல்ல, அந்த முடிவை நாம் தான் எடுக்க வைக்கிறோம். அவர் கேட்கிறதன்படி நியாயம் தீர்ப்பார். அவர் கேட்கிறதன்படி நியாயம் தீர்ப்பார். மேலும் அவர் யார் சித்தத்தின்படி நியாயம் தீர்க்கிறார் என்றால், பிதாவின் சித்தத்தின்படி நியாயம் தீர்க்கிறார். அவர் சுயமாய் நியாயம் தீர்ப்பவர் அல்ல, அவர் நாம் செய்த தவறின் கீழ் பிதாவின் சித்தத்தின்படி நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு சமயத்தில் நம் வார்த்தைகளுக்கு அங்கு இடம் இருப்பதல்ல, நம் வார்த்தைகளுக்கு அங்கு இடம் இருக்காது. நாம் பேசத்தக்க சூழல் அமையுமா என்று கேட்டால் அதற்கு கூட வாய்ப்புள்ளதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அனைத்தும் அறிந்தவர். அவருக்கு தெரியும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் சரியான முடிவை நமக்கு அளிப்பார். யாருடைய சித்தம் இங்கிருக்குது என்று அழகாக கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:21. மத்தேயு 7:21 வசனம், பேஜ் நம்பர் 11. பாருங்க, அழகாக சொல்லியிருக்காரு பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார் என்று பார்த்தால், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பிரவேசிக்க முடியும். இங்கே தேவையில்லாமல் பல ஜபங்களும் பல காரியங்களும் வீணாய் செல்கிறது. ஏனென்றால் அதில் பிதாவின் சித்தம் இணைக்கப்படவில்லை, பிதாவின் சித்தம் மீறப்படுகிறது. பிதாவின் சித்தம் ஒரு அவசியமான காரியம், அதனை உதறிவிட்டு நாம் செல்வது சரியா? அப்படி என்றால் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்றால், மத்தேயு 7:23 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். தெரியாதுன்னு சொல்லிடுவார் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து. உங்களை நான் பார்த்ததே இல்லை, உங்களை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஏனென்றால் அவர் அநேக காரியங்களையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர். அவருடைய மரணம் வரை கூட பிதாவின் சித்தத்தை கை கொண்டவர். உயிர்த்தெழுந்தார் 3rd நாள், அதுவும் பிதாவின் சித்தமே. அப்படி இருக்க அவர் செய்கையில் பிதாவின் சித்தம் இருக்கிறது என்றால், நாமும் அதை கை கொண்டால் மட்டுமே பரலோகம் செல்ல முடியும், நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும். இங்கு பிதாவின் சித்தம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடைப்பட்ட தொடர்பே துண்டித்து விடப்படும். பிதாவின் சித்தம் இல்லை என்றால் எந்த ஒரு காரியத்திலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படி என்றால் இந்த புவி உலகில் நாம் பிதாவின் காரியங்களை கை கொள்ளாவிட்டால் என்ன நிலைமை நமக்கு நேரிடும்? நம் வாழ்வில் தேவனை பிதாவின் சித்தத்தை மறந்துவிட்டோமா? இல்லை மறந்துவிட்டால் என்ன நேரிடும்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம் வாழ்க்கையில் வருதுன்னா அந்த வேளையில் தேவனை தேடுகிறோம், பிதாவை தேடுகிறோம். துன்பத்தில் தேடுகிறோம், பல கஷ்ட சூழ்நிலைகளில் உடம்பு சரியில்லாத நிலையில் வேளையில் தேவனை தேடுகிறோம், முழு மனதுடன் ஜபத்தில் ஈடுபடுகிறோம். சரிதான், ஆனால் அந்நிலை மாறியவுடன் நாம் அதிலிருந்து பின்வாங்குவது சரியா? கஷ்டத்தில் தேவனை தேடுகிறோம், துன்பத்தில் தேவனை தேடுகிறோம், இன்பம் வந்தவுடன் இடம் சரிகிறோம். ஏன் இந்த சூழ்நிலை என்றால், பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய கடுமையான முகத்தை காண்பிக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு
சிறிது இன்பத்தை அவர் தந்ததின் காரணமாகவே நாம் தேவனை மறக்கும் சூழ்நிலையில் சென்று விட்டோம். ஏனென்றால் நமக்கு எளிதாகிவிட்டது. தேவனை தள்ளும் விஷயத்தில் நாம் எளிதாக இருக்கிறோம். ஏனென்றால் அதன் மூலம் நமக்கு பெரிய தண்டனை ஒன்றும் வந்துவிடாது என்னும் எண்ணத்தின் மூலமாக நாம் பின்தங்கியவர்களாகிவிட்டோம். நலமாகி விட்டதன் பின்பு தேவனை மறக்கிறோம். கடமைக்காக தேவனை தேடும் மக்களாக மாறிவிட்டோமா? சுற்றி இருப்பவர்களுடைய பார்வைக்காக, உற்றார் உறவினர்களுக்காக என பலர் தவறு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக தேவனில் இணைந்தவர்களாகி உலகிற்கு காண்பிக்கின்றோம். ஆனால் நம் மனதளவில் தான் தெரியும் நாம் தேவனை தேடுகிறோமா இல்லையா என்பது. அப்படிப்பட்ட கடமைக்காக தேவனை வணங்கும், தேவனை முழு மனதுடன் வணங்காதவர்களை இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் தெரியேன் என்பார். அவருடைய பிதாவை நாம் முழு மனதுடன் வணங்கவில்லை எனில் அவர் சற்றே யோசிக்காமல் நம்மை எப்பொழுதும் தெரியேன் என்பார். எடுத்துக்கொள்வோம் ரோமர் 12:2. ரோமர் 12:2 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 221. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்கள். ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். இந்த புவியில் நாம் பிதாவால் உருவாக்கப்பட்டவர்கள். நாம் இந்த புவிக்குரியவர்களா? நாம் தானாக உருவானோமா? அல்ல, நாம் பிதாவால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் பிதாவின் வார்த்தைகளை கட்டாயம் கைக்கொண்டே ஆக வேண்டும். தகப்பனுடைய சொல்லை கேட்காத குழந்தை எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் வீணாய் செல்வதற்கான வாய்ப்பை கையில் வைத்து கொண்டுதான் இருக்கிறது. தகப்பனுடைய சொல்லை தட்டும் பொழுது அவன் வாழ்க்கை வீணாக செல்கிறது. அதுபோலத்தான் நாம் நம் பிதாவின் சொல்லை தட்டும் பொழுது நம் வாழ்க்கை கேள்விக்குறியான நிலை சென்று விடுகிறது. கேள்விக்குறியான நிலைக்கு சென்று விடுகிறது. அவர் நன்மையை மட்டுமே புகட்டுகிறவர், அவர் தீமையை அழிப்பவர் அல்ல. அவருடைய வார்த்தையை நம் கை கொள்ளாத நிலைக்கு செல்லும் பொழுதுதான் நம் வாழ்க்கையின் கஷ்டங்களை பெரிதும் அனுபவிப்போம். அப்படிப்பட்ட வேளை நமக்கு கட்டாயம் வேண்டாம். மேலும் தேவனுடைய வருகை குறித்து அழகாக வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 25:5 எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 25:5 நியாய தீர்ப்பிற்கு முன்பதாக தேவனுடைய வருகை இருக்குமே, அந்த வருகையை குறித்து அழகாக கூறப்பட்டுள்ளது. பக்கம் 39, மத்தேயு 25:6 தொடங்கி 12 வரை. நம்ம நியாய தீர்ப்பை பற்றி பார்த்தோம். எவ்வாறு நியாயம் தீர்க்கப்படும்னு பார்த்தோம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை பார்த்தோம். இப்பொழுது நியாய தீர்ப்புக்கு முன்பதாக தேவனுடைய வருகை எவ்வாறு இருக்கும், மேலும் அதன் மூலம் நாம் தெரியப்பட வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இங்கே மணவாளன் யாரை குறிப்பிட்டிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவ. அப்படி இந்த வசனத்தை பின்னோக்கி நம்ம படித்து பார்ப்போம்னா, அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இங்கே கன்னிகைகள் யாரை குறிப்பிட்டிருக்கு? நாம் தான் இங்கு கன்னிகைகளாக இருக்கின்றோம். நம்முடைய மணவாளன் தேவன் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் வருகை நள்ளிரவில் இருக்கலாம், எந்த வேளையாகவும் இருக்கலாம். நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி கேட்கிறார்கள். எந்த விஷயத்தை கேட்கிறாங்க? இல்லை என்ன விஷயத்தை சுத்தி வளர்ச்சி சொல்லியிருக்காங்கன்னா, தேவனுடைய வருகையின் சமயத்தில் நம்ம தயாராக இருக்கணும் என்கிறது தான். அப்படி என்றால் எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பின்வாங்கி செல்கிறோம் தேவனுடைய வருகையின் சமயத்தில்? வருகை என்பது எப்பொழுது நடைபெறும் என்று யாருக்குமே தெரியாது. அவர் வருகையின் சமயத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றால் நம் தேவன் மீதுள்ள பற்றை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாமல் சரியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் வருகையின் சமயத்தில் நாம் சற்றே தேவனிடமிருந்து பிரிந்தவர்களாக இருப்பின் அவருடன் கூட செல்லும் ஒரு பாக்கியத்தை நாம் இழந்து விடுவோம். அந்த பாக்கியத்தை இழந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் எப்படி நாம் தயாராக இருக்க வேண்டும்? உலக காரியங்களில் தேவனை பெரிதும் இணைத்து தேட வேண்டும். பிதாவின் சித்தத்தின்படி தவறாது செய்து உண்மையுள்ளவர்களாக இருந்து, மேலும் முக்கியமான ஒரு விஷயம், பந்தியில் சரியாக இருத்தல் வேண்டும். அநேக காரியங்கள் நம்மை பிதாவுடன் இணைக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருப்பது இந்த பந்தி. இது பிதாவின் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நினைவூட்டும்படியாக நாம் செய்யும் ஒரு காரியம். ஆனால் நாம் தேவனிடம் இருந்து விலகும் காரியங்களில் இது முக்கியமான ஒரு காரியமாக இருந்து விடுகிறது. பந்தியில் நாம் நினைத்து நிற்காத ஒரு சூழல் ஏற்படக்கூடும் என்றால், கட்டாயம் அவர் வருகையின் சமயத்தில் நாம் அவருடன் செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். நியாய தீர்ப்பிலிருந்து நாம் தப்பிக்க பல வழிகள் நமக்கு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ள, அதில் ஒரு சிறந்த வழி இந்த பந்தியாகும். நாம் செய்யும் அநேக விஷயங்களை நீங்கள் பார்ப்போமானால், ஜெபம் செய்கிறோம், தேவனை நோக்கி தொழுகிறோம், பாடல் பாடுகிறோம், பந்தியில் இணைகிறோம். இந்த அநேக காரியங்கள் ஒவ்வொன்றாக பிரிக்கப்பட்டாலும் இதன் நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, பரலோக ராஜ்யம். கிறிஸ்தவர்களுடைய நோக்கம் கட்டாயம் ஒன்றாக தான் இருக்கும், அது பரலோக ராஜ்யமாக தான் இருக்கும். இந்த அநேக காரியங்கள் நம்ம அங்கே சென்று சேர்க்கிறது. இதில் ஒரு முக்கியமான காரியமாக இந்த பந்தி அமைகிறது. இந்த பந்தியில் நாம் இணையும் காரியத்தில் தவறு செய்வோமானால் கட்டாயம் பிதாவின் இடத்தில் நம்மை சென்று சேர்க்கும் வழி தவறாகத்தான் செல்லும். எவ்வாறு பந்தியில் நாம் தவறு செய்கிறோம்? முதலாவது, பந்தியில் இணையாமலே சென்று விடுகிறோம். சரி, இந்த ஒரு வாரம் தானே, பந்தி எடுக்கண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாம், இந்த ஒரு வாரம் தானே, இந்த ஒரு நாள் தானே, ஒரு நாள் தானே, இப்படி எளிதாக சொல்லிடுறோம். அந்த ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துடைய வருகை இருந்தனா என்ன பண்ணுவோம்? அவருடைய வருகை என்பது நிச்சயிக்க முடியாத ஒரு விஷயம். அது எப்பொழுதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றால், நாம் வருகைக்கு மட்டும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல, மரணத்திற்கும் பயப்பட வேண்டும். இந்த மரணம் வருகை இரண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம், கண்மூடிய நேரத்தில் வந்து விடலாம். அப்படி வந்து விட்டால் அப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க முடியாது அல்லவா, பந்தியில் இணைய மறந்துவிட்டேனே என்று. அவ்வேளையில் நாம் சிந்திப்பதை காட்டிலும் இப்பொழுதே சிந்திக்க வேண்டும். பந்தியில் இணைந்தால் மட்டும் சரியாக இருந்து விடுமா என்று கேட்டால் கட்டாயம் அல்ல, அங்கு முழு மனது நமக்கு தேவைப்படுகிறது. சாதாரணம் அப்பவும் திராட்சை ரசம் தான் தரப்படுகிறது, ஆனால் அதை உண்ணும் பருகும் நாம் தான் மாற்றிக்கொள்கிறோம் நம்முடைய எண்ணத்தின் மூலமாக. இங்கு வைத்திருப்பது ஒரு அப்பமும் திராட்சை ரசமும் தான். அதில் அருந்தும் பொழுது நம் மனம் எச்சூழ்நிலையில் இருக்கிறதோ அதை பொறுத்தே அது மாற்றப்படுகிறது. இனதானம் என்று சாப்பிட்டா அது சாதாரண உணவு தான், ஜீர்ணாகி போயிடும், வேற எந்த ஒரு பயனும் அதில்லை. கடமைக்கு பந்தி எடுக்கும் சூழ்நிலை நாம் எவ்வாறு தள்ளப்படக்கூடாது? இது கடமை அல்ல, இது கட்டாயம். இது பிதாவால் கூறப்பட்ட காரியம். இதில் புரிந்தவர்களாய் தெளிந்தவர்களாய் நாம் பங்கு கொள்ள வேண்டும். புரிதல் இல்லை என்றால் பயனற்ற நிலைக்கு தள்ளப்படுவோம். மேலும் இவ்வாறு பல தவறுகளில் நாம் கடந்து வருகிறோமே, அப்படி என்றால் எப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நாம் ஒருமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? தேவனுக்கு உள்ளானவர்களாக இருக்கிறோமா அல்லது ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக இருக்கிறோமா? தேவனுக்கு உள்ளானவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யத்தை சென்றடைவோம், ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக இருந்தால் கட்டாயம் பாதாளம்தான். இது நிச்சயம், நியாய தீர்ப்பில் இதை நாம் அறிவோம். இதற்கென ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 2:9 பக்கம் புதிய ஏற்பாட்டில் 323.
அக்கிரமக்காரரை ஆக்கிரமிக்கு உண்டானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கிரமிக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளை குறித்தான் ஒரு அழகான வசனம். நாம் தேவனுக்கு உள்ளானவர்களா அல்லது ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக இருக்கின்றோமா? தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு உகந்த விஷயங்களை சரிவர செய்ய வேண்டும். ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்றும் பண்ணண்டாம், அப்படியே விட்டாலே போதும், தானாக பாதாளத்தை போய் பார்த்துட்டு வந்துடலாம். பார்க்கலாம், நான் திரும்ப வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூடிய காரியத்திற்கு நாம் தப்புவிக்க வேண்டுமென்றால் நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருத்தல் அவசியமாக இருக்கிறது. சரி, நம்ம தான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, அப்போ எப்படி நம்ம ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக இருப்போம்? பெரிதாக என்ன, நம்ம கொலை பண்ணிட்டோமா, ஏதாவது குற்றம் பண்ணிட்டோமா, ஒன்றுமே பண்ணலையே, எப்படி நம்ம ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக இருப்போம்? எப்படி தேவன் கூறுகிறார், இப்படி பார்த்தா உலகத்தில் எவ்வளோ பெரிய பெரிய குற்றங்கள் நடக்கிறதே, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி ஒரு கேள்வி கட்டாயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம தான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, நம்ம எப்படி ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் என்று. இங்கே தவறு செய்தவர்கள் மட்டும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை சரிவர செய்யாது செல்பவர்களும் ஆக்கினைக்கு கட்டாயம் உள்ளாக்கப்படுவார்கள். தப்பெதுவும் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் பிதாவினுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கோம். எதுலேயுமே பிதாவின் சித்தம் இல்லைன்னா எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்தை சென்றடைவோம்? இங்கு தவறை சுட்டி காப்பதை காட்டிலும் பிதாவின் சித்தத்தை காண்பிக்கப்பட்டுள்ளது. சித்தத்தின்படி செய்யாமல் போனாலும் இங்கு ஆக்கினை உறுதி. அப்படி என்றால் யார் ஆக்கினைக்கு உரியவர்கள்? அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம், 2 பேதுரு 2:10 வசனத்தை வாசிப்போம். விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இங்கெல்லாம் குறிப்பிட்டிருக்கு பாருங்க, கர்த்தத்துவம், கர்த்தருடைய எண்ணங்கள், இதை அசட்டை பண்ணாலும் நமக்கு ஆக்கினை உறுதி. பெரும்பாலான தவறுகளுடன் இந்த ஒரு வார்த்தையும் இணைக்கப்பட்டுள்ளது, கர்த்தருடைய வார்த்தைகள். இதை அசட்டை பண்ணுகிறவர்கள் அப்படி செய்யப்படுவார்கள். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள். தேவனை பற்றி அறிந்தும் தேவ வார்த்தைகளை புரிந்ததன் பின்பும் அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்றால் நாம் என் நிலையில் இருக்கிறோம் என்று அழகாக இந்த வசனம் கூறப்பட்டுள்ளது. இது பெரும் கொடிய தீங்கை செய்தவர்களுக்கு இணையாக நம்மை ஒப்பிட்டு காட்டுகிறது. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் அத்தனை மகத்துவமானதாக இருக்கிறது, அதை கை கொள்ளாதவர்கள் இவ்வாறு தான் எண்ணப்படுகிறார்கள். மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்த்தருடைய தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் பெரும் குற்றவாளிகளாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எவன் ஒருவன் அதீத காரியங்களை அறிந்த பின்பும் தவறு செய்கிறானோ அவன்தான் இங்கு குற்றவாளியாக எண்ணப்படுகிறது. இங்கு பிதாவை அறிந்த பின்பும் தவறு நம் எண்ணத்தில் வருகிறது என்றால் நாம் தானே புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நாம் எச்சூழல் இருக்கிறோம் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது இறுதி காலமாக இருக்கிறது, இது ஒரு இறுதி காலமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பை நாம் சந்திக்க இருக்கிறோம், மரணத்தையும் வெல்ல இருக்கிறோம். அதற்கு ஒரே பதில் நம்முடைய பிதாவின் மூலம் நம் இயேசு கிறிஸ்து நமக்கு அளிப்பார். இதிலிருந்து தப்பிக்க நமக்கு வாய்ப்புகள் உள்ளது. பிதாவின் இடத்தில் எப்பொழுதுமே மன்னிப்பானது இருந்து கொண்டு தான் இருக்கிறது, அதை நாம் தான் கேட்டு வாங்க வேண்டும். பல கடவுளை பற்றியான விஷயங்களை நீங்கள் இந்த உலக காரியங்களில் அறிந்திருப்பீர்கள். தவறு செய்தால் தண்டனை, தவறு செய்தால் தண்டனை. தப்பு செஞ்சிட்டோமா கண்ணை பிடுங்கிடுவார், கையை வெட்டிடுவார், காலை வெட்டிடுவார், இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் வேதாகமத்தை புரட்டி பார்த்தா நம் தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் நமக்கு தண்டனை தருவதை காட்டிலும் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு மன்னிப்பை அளிக்கிறார். பாயை துறந்து கேட்போனா கட்டாயம் மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். முழு மனதுடன் கேட்கும் பொழுது நம் பாவங்கள் எப்பேற்பட்ட பாவங்களாக இருப்பினும் அது மன்னிக்கப்படும். கட்டாயம்
நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். அப்பொழுது தப்பிப்பதற்கான வாய்ப்பை அவர் தந்துள்ளார். பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் செல்வதும் நம்மிடத்தில் தான் உள்ளது. பாவத்திலிருந்து நாம் நம்மை பிரிக்க வேண்டும். ஏனென்றால் பாவம் என்பது ஒரு கொடிய விஷமாக இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் ஆகாது என்று நினைத்தால் கட்டாயமாகும். நாம் பாவ இச்சையின் மூலம் மூழ்கி கிடக்கின்றோம். கரையேற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். நம்மை கரையேற்ற வல்லவர் நம் தேவன். அவரிடத்தில் நாம் முழு மனதுடன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மை கரையேற்றி விடுவார். அவர் வல்லவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் முடியாத காரியம் இப்போ விலகில் ஒன்றும் இல்லை. நம்மை படைத்து இக்காலம் வரை நம்மை அணுதினம் அழகாக வழி நடத்துகிறார். சிறு காக்கை குஞ்சிக்கு கூட அவர் உணவளிக்கும் பாக்கியத்தை வைத்துள்ளார். அதற்கான வேலையை வைத்துள்ளார் என்றால் அவர் கட்டாயம் நமக்கும் ஒரு வேலையை வைத்துள்ளார். அது வரும் வரை நாம் தேவனுடைய சித்தத்தின்படியே நடப்போம். அவ்வேளை வரும் வகையில் தேவன் நமக்கான பதிலளிப்பார். மரணம் என்பது நம் வாழ்வில் மாற்றி அமைக்க முடியாத ஒரு விஷயம். அதை கடந்து தேவருடன் கூட அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு சென்று செல்லும் ஒரு வாய்ப்பை நமக்கு அளிப்பார். தேவன் தாமே கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். நியாய தீர்ப்பை குறித்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகள் எவரும் தப்பவே முடியாது என்று சொல்லி நாம் பார்த்தோம். நியாய தீர்ப்பானது அநேகருக்கு அனைவருக்கும் அது கொடுக்கப்பட்டது. ஒருவரும் அதில் தப்புவதில்லை. அனைவருமே நியாய தீர்ப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அதில் எப்படியாக நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் கவனித்தோம். மிக அழகாக யோவான் சுவிசேஷ புத்தகம் 5 இதோ இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சுயமாய் பேசாதபடிக்கு தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதே நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே தேடுகிறபடியால் என் நியாய தீர்ப்பு என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கிறோம், நிற்போம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பரலோகத்திற்கு போகிறோமா நரகத்துக்கு போகிறோமா என்பது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கேட்டு அதன்படி செயல்படும் பொழுது நிச்சயமாய் நியாய தீர்ப்பில் நாம் பங்கு பெற்று அதிலிருந்து நாம் பரலோகத்திற்கு நேராக போவதற்கான வழியை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவர். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிற தேவன். உபத்திரப்படுகிறவர்களை அவர் ஆதரிக்கிறவர். உபத்திரப்படுத்துகிறவர்களை உபத்திரப்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளில் கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவர். அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய தவறுகளை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து அதை மன்னித்தருளுமாறு நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். பாவ மன்னிப்பிற்கென்று நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பிலே நிலை நிற்கும் பொழுது நாம் பரலோகத்துக்கு நேராக நியாய தீர்ப்பிலே நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். யாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தொழுகையை நாம் முடிவுக்கு கொண்டு வரும். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே என்று சொல்லி அவரை நாம் நம்பி வந்திருக்கிறோம். கிருபை நிறைந்த இயேசுவானவர் அவருடைய அன்பை நாம் கண்டடைந்திருக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலிருந்து எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த பாடலை நாம் பாடி கடந்து செல்லலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ
சமூகத்திலே இழைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே இழைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன் சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன் திருபாதம் வந்தேன் கிருபை தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை இன்னல் துன்பனே ரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே திருபாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே சமூகத்திலே என்னை கை விடாதீரும் நாதா என்ன ரிடினோம் என்னை கை விடாதீரும் நாதா என்ன ரிடினோம் உமக்காக யாவும் சகிப்பே உமது பல நீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பல நீந்திடுமே திருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்து உண்மையா வெட்கமடையே உம்மை ஊக்கமா நோக்கி பார்த்து உண்மையா வெட்கம் அடையே முகம் பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே
மது முக வீரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருபாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்ட தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே